இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 12வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்தில் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்வது நியாயமல்ல. இந்த கள்ள சாராயத்தை குடித்து 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த நேரத்தில் அரசு இதை தடுத்திருக்க வேண்டும், அரசு இதை இரும்பு கரம் கொண்டு நிறுத்தியிருக்க வேண்டும் என்று அரசை குற்றம் சாட்டுவதும், மற்றொரு புறம் மரணித்தவர்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு கள்ளச்சாராயத்தை குடிக்காமல் இருந்திருந்தால் உயிர் பிழைத்திருக்கலாமே அப்படின்னு அவர்களையும் குற்றம் சாட்டுகிற ஒரு மனப்போக்கும் இப்பொழுது இருக்கிறது. பாதிக்கப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் பலர் மரணித்திருக்கிற இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி, ஒருவர் மேல் ஒருவர் பழியை போட்டு அந்த பொறுப்பிலிருந்து தப்பித்து கொள்வதை நிறுத்திவிட்டு, இந்த துயரமான இந்த நிகழ்விலிருந்து வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, கடந்த வாரத்தில் இதே செய்தியில் நான் இந்த குடிப்பழக்கத்தினால் குடும்பங்களில் ஏற்படுகிற பாதிப்புகளையும் மன உளைச்சலையும் பற்றி நான் பேசியிருந்தேன். இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த இந்த கள்ளச்சாராய மரணங்களில் அழுவதும் புலம்புவதும் நடுத்தருவில் ஆதரவற்று நிற்பதையும் நாம் மகளிரையும் பெண்களையும் மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, இறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் குடும்பங்களில் இந்த குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்படுவது பெண்களும் நம்முடைய மகள்களும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு தயவுசெய்து இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த இந்த மரணங்களே கள்ளச்சாராயம் அல்லது மதுவினால் நடக்கிற கடைசி மரணங்களாக இருக்கட்டும் என்கிற வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குருக்கள் மற்றும் துறவியர் மற்றும் குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்கள் பெற்றோர்கள் இந்த மதுவினால் ஏற்படும் தீமைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் பாதுகாப்பான ஒரு எதிர்காலமாக இருந்திட அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும், இனி இப்படிப்பட்ட ஒரு தவறு நிகழாத வண்ணம் நாமும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய ஒரு ஞானத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் மற்றும் 2வது வாசகம் 3வது வாசகம் எல்லாமே 2 அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்து தருகின்றன. நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய உடனிருப்பும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த இறைவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள அல்லது விசுவசிக்க நாம் மறுக்கிறோம். இந்த இறைவனுடைய உடனிருப்பை புரிந்து கொள்ள, அதை விசுவசிக்க, நம்பிக்கை கொள்ள மறுக்கிறோம். நம்முடைய இந்த மனித வாழ்வில் மனநிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் இறைவன் மிக பெரியவன். காலங்களும் யுகங்களும் அவருக்கு உரியன. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரசன்னமாக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும் என்பதை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் விசுவசிக்கவும் தான் இன்றைய இந்த 3 வாசகங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. 1வது வாசகம் யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம், தனக்கு ஏற்பட்ட அந்த வேதனையை பற்றி ஆண்டவரிடத்தில் அவர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தன்னுடைய ஆற்றாமையால் அல்லது இயலாமையால் கடவுளை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார். அந்த நேரத்தில் தான் கடவுள் அவருக்கு பதிலளிக்கிறார். கேள்விகள் மூலமாக இந்த உலகத்தின் மீதும் இயற்கையின் மீதும் கடவுளுக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி அவர் விளக்குகிறார். அதே நேரத்தில் மனித ஞானத்தையும் மனித வல்லமையையும் கொண்டு இறை ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்கிற கேள்வியையும் இன்றைக்கு 1வது வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாலை வேளையில் திருத்தூதர்களோடு ஒரு படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இது மாலை நேரம். அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தது கலிலேய கடலில். ஏற்கனவே உங்களுக்கு இந்த கலிலேய கடலை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தேன். அது கடல் என்று நாம் பெயரிட்டு அழைத்தாலும் உண்மையாகவே அது கடல் அல்ல, அது ஒரு ஏரி என்று தான் சொல்லுகிறார்கள். மலைகளால் சூழப்பட்ட அந்த ஏரி மிக பெரியதாக இருந்த ஒரு காரணத்தினால்
அதை கலிலேய கடல் என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, மலைகளால் சூழப்பட்ட ஒரு காரணத்தினால் எந்த நேரத்தில் அந்த கலிலேய கடலில் அலைகள் எழும்பும், புயல் வீசும் என்று மனிதர்களால் கணிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்த அந்த கடலில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகளை உறங்கி கொண்டிருக்கிறார். சீடர்கள் அந்த படகளை பயணித்து கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று இயற்கை சீற்றத்தின் காரணமாக புயல் அடிக்கிறது, அலைகள் அதிக உயரத்தில் எழும்புகின்றன. இதை கண்ட திருத்தூதர்கள் அச்சமுற்று இயேசுவை எழுப்பிய அந்த நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கடிந்து கொண்டு கடலை பார்த்து அமைதியாக இரு, இறையாதே அப்படி என்று சொன்னதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்பது, இறைவன் மிக பெரியவர், எல்லாம் வல்ல இறைவா அப்படி என்று ஒவ்வொரு முறையும் நான் ஜபத்தில் சொல்லுகிற நேரத்தில் இறைவனுடைய ஆற்றலை அறிந்து கொள்ளத்தான் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இறை ஆற்றல் நம்மை எப்படி பாதுகாக்கின்றது என்பதை பற்றி விளக்க மனிதர்களாகிய நாம் அன்பு செய்பவர்களை எப்படி பாதுகாக்கின்றோம் என்பதை பற்றி விளக்குவதற்கு பல நிகழ்ச்சிகளை நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். சீனாவில் நடந்த ஒரு நிலநடுக்கத்தில் அவர்கள் கண்ட ஒரு காட்சி, இடிபாடுகளுக்கு இடையே ஒரு தாயினுடைய கரம் மட்டும் வெளியில் இருந்ததாகவும், அந்த கரத்தில் அவருடைய கை குழந்தையை பாதுகாப்பாக வைத்து தான் இறந்து தான் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி தன்னுடைய குழந்தையை காப்பாற்றிய ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருந்தது. அடுத்தது துருக்கி நாட்டில் நடந்த அந்த நிலநடுக்கத்தில் மறுபடியும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மடியில் அணைத்து கொண்டு இடிபாடுகளுக்கு இடையே தான் சிக்கி இறந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றிய அந்த நெகிழ்ச்சியான ஒரு காட்சியையும் சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்தோம். அதே துருக்கி நாட்டில் நடந்த அந்த நிலநடுக்கத்தில் தன்னுடைய சகோதரனை காப்பாற்றும் வண்ணமாக 7 வயது சிறுமி 3 நாட்களாக இடிபாடுகளுக்கு இடையே அவள் சிக்கி தன்னுடைய சகோதரனை காப்பாற்றிய ஒரு நெகிழ்வான ஒரு செய்தியையும் நம்ம வந்து சமூக வலைதளங்களில் நம்ம வாசித்தோம். அதே போல் அமெரிக்க நாட்டில் நடந்த ஒரு விமான தீ விபத்தில் அந்த விமானத்தில் பயணித்த அனைவருமே இறந்து போன ஒரு சூழலில் ஒரு தாய் தான் இறந்து தன்னுடைய ஒரே மகனை காப்பாற்றி அந்த விமானத்திலேயே அந்த ஒரு குழந்தை மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த அபாயகரமான ஒரு சூழலில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய மகனை காப்பாற்றிய ஒரு தாயினுடைய அந்த ஒரு செயலையும் சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் சொல்வதற்கான காரணம், அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகளை திருத்தூதர்கள் சந்தித்த அந்த அலையைப் போல அந்த புயலைப் போல நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள், சோதனைகள் மற்றும் வேதனைகள், இறப்புகள், இழப்புகள் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் புயலாக வீசுகிற நேரத்தில் நம்பிக்கையற்றவர்களாக நம்ம வாழ்கிறோம். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் வல்லவர், எங்கும் பிரசன்னமாக இருப்பவர், நம்மை காக்க வல்லவர் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சிக்கல்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் விட பெரியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இறை பிரசன்னத்தை மறந்தவர்களாய் திருத்தூதர்கள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வகை புயல் வீசினாலும், எவ்வகை சிக்கல்கள் வந்தாலும், எவ்வகை நோய்கள் வந்தாலும், இறப்பு வந்தாலும், தோல்வி வந்தாலும் இறை பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தால் மட்டுமே அந்த இறை பிரசன்னத்தை உணர முடியும் என்கிற இரண்டாவது கருத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மனிதர்கள் மீது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைப்பதை விட எல்லாம் வல்ல இறைவன் மீது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் மாற்றத்தை ஏற்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த, விசுவாசம் மிகுந்தவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில் வாழ இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.